हेलो फ्रेंड्स इधर देविका वर्मन वेलकम बैक टू माय चैनल शेड्स ऑफ क्रिएटिविटी இன்னைக்கு நம்ம சேனல்ல अगेन ஒரு க்ரோஷே லேர்னிங் புக் பார்க்க போறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க குழந்தையோட बर्थडेக்காக gift பண்றதுக்கு இந்த புக் கேட்டிருந்தாங்க சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னோட ஹாப்பினஸ் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் இதையும் இங்க ஷேர் பண்றேன் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு புக் பண்ணிருந்தோம்ல அதே போல நம்பர் கான்செப்ட்ல தான் இந்த புக்கும் பண்ணியிருக்கேன் சோ வாங்க பார்க்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த புக்குமே நான் நம்பர் கான்செப்டில் தான் பண்ணியிருக்கேன் இந்த சப்ஸ்கிரைபர் வந்து நெய்தல் சேனல் பார்த்துட்டு தான் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எனக்கு ஆர்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெய்தல் சிஸ்டருக்கு இதுவுமே நான் நம்பர் கான்செப்டில் பண்ணியிருக்கேன் சொன்னேன் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளார் ஒன்று பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் தேர்டுக்கு கேரட் வச்சுருக்கேன் இந்த க்ளவுட்ஸ் கேரட் அதுக்கப்புறம் இந்த பைனாப்பிள்லாம் எப்படி பண்ணணும்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த புக்கோட பேஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அது எல்லாத்தையும் நான் க்ரோஷி புக் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தென் இந்த வாட்டர் ட்ராப்ஸும் எப்படி பண்ணணும்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த புக்கோட கவர் இருக்குது இல்லையா அதை நான் இன்னும் சொல்லலை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன் ஸோ அது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன் 8க்கு வந்து 8 ஹார்ட்ஸ் வச்சுருக்கேன் 9க்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளார் கான்செப்டில் பண்ணியிருக்கேன் ஸோ 3 பெட்டல்ஸ் இருக்கிறதுனால கவுண்ட் பண்ணும்போது 9 வரும் அதுக்கப்புறம் இது வந்து டிராஃபிக் சிக்னல் கலரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி வச்சுருக்கேன் ரெட்னா நில் கவனிஸ் அந்த கான்செப்டில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் 10க்கு வந்து 10 லீவ்ஸ் வச்சு ஒரு தோரணம் மாதிரி பண்ணினேன் பட் தோரணம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியல அதனால் நான் வந்து அந்த லீவ் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு மாடல் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த மாடல் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அதாவது ஆப்ளிக்யூ வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி இதில் இருக்கிறது ஒரு 4 ஆப்ளிக்யூ வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க புக்கோட கவர் மட்டும் நான் அகைன் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்பர் அதில் பண்ணலாம் இது வந்து நான் எப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நிறைய பேர் கேட்டிங்க புக்கோட பேஜில் வந்து இந்த நம்ம பண்ணியிருக்க மாடல் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணினேன்னா க்ளூகன் இருக்குது இல்லையா க்ளூகன் மூலயமா தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சும் பண்ணலாம் பட் ஸ்டிச் பண்ணால் என்னென்னா பேக் சைடில் தெரியும் ஸோ நம்ம நான் வந்து ஒரு பேஜில் ரெண்டு பக்கமும் ஒட்டியிருக்கேன் இல்லையா ஸோ பேஸ்ட் பண்ணோம்னா நம்ம ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ண முடியும் ஸ்டிச் பண்ணால் ஒரு பக்கம்தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால தான் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பிரிஞ்சு வரலை இது வரைக்கும் வாங்கினவங்களும் எதுவும் சொல்லலை ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாதுன்னு தான் நினைக்கிறேன் க்ளூகன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க க்ளூகன் இல்லாதவங்க வேறு ஏதாவது க்ளூ நல்லா அதாவது என்ன சொல்கிறது ஃபெவிகால் இருக்கு இல்லையா ஃபெவிக்விக் இருக்கு இல்லையா அது வந்து ஒட்டி பாருங்கள் அதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேஜ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பேஜ் வந்து பண்ணிக்கோங்க உங்களுக்கு எத்தனை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முதல்ல ஒரே ஈக்குவல் சைஸில் பேஜ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கோங்க ஒரு பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ அதே போல் பேஜ் ரெடி பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ நம்பர் கான்செப்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 நம்பருக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க அது என்ன கலரில் இப்போ ஒன்று வந்து இந்த கலரில் தான் இப்போ க்ளவுட்ஸ்னால் அது ஒயிட்டில் தான் நம்ம பண்ணுவோம் நீங்கள் பேஜும் ஒயிட்டில் பண்ணிவிட்டு க்ளவுட்ஸும் ஒயிட்டில் பண்ணி பேஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே தெரியாது ஸோ அதனால் அந்த 1 to 10 நம்பர் வரைக்கும் என்னென்ன பண்ண போகிறீங்க என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னு எழுதிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேஜ் கலர் கான்ட்ராஸ்டாக சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து சேம் கலரில் இப்போ கேரட் இங்கே ஆரஞ்சில் இருக்குது அதே ஆரஞ்சிலே இந்த பேஜும் நான் வச்சுட்டு ஒட்டினேன்னா அது வந்து தெரியவே தெரியாது ஸோ அதனால் இந்த பேஜ் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப எந்த பேஜ் ஃபஸ்ட்டு வரணும் எந்த பேஜ் செகண்ட் வரணும் அப்படிங்கிறத பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் பண்ணியிருக்க மாடல் அதில் பேஸ்ட் பண்ணுறப்ப நல்லா பிரைட்டாக உங்களுக்கு எடுத்து காமிக்கும் ஸோ அதனால் அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் ஒரே கலர் சூஸ் பண்ண வேண்டாம் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க ஏன்னா குழந்தைங்க கலர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் கலர்ஸ் வந்து நல்ல பிரைட் கலர்ஸாக போடுங்க அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் பட்டன் போட்டுக்கலாம் இல்லைன்னா நாட் கூட நீங்கள் வச்சு இது டைப் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு புக் வந்து ஃபுல்லாக இந்த புக்கோட கவர் எப்படி பண்ணணும்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் நேம் ஏதாவது போடணும்னா ஃப்ரெண்டில் கூட நீங்கள் நேம் போட்டுக்கலாம் தேங்க்யூ இந்த புக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா என்னோடய எஃபி ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீவர் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் நம்ம வீடியோஸ் பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க நம்ம
வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்பினா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபோட்டோஸ் அனுப்புகிறப்ப அதை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் அது கரெக்டாக வந்திருக்கு, அதை என் கூட ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி எனக்கு அனுப்புகிறப்ப அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சொல்லவே முடியாது, அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து ஒரு அளவே சொல்ல முடியாது. ஸோ அந்த ஹாப்பினஸ் கொடுத்தவங்க எல்லாருக்குமே திருப்பி திருப்பி நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ் அனுப்பினவங்க மட்டும் இல்லை, அனுப்புறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாதவங்க இல்லை அனுப்ப தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்ச எல்லாருக்குமே கூட நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் மெயில் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா எஃபி ஆர் இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணிங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் பார்த்துப்பேன். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க, கண்டினியூஸாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒழுங்காக வரலன்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, ஃபோட்டோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.